அனைவருக்கும் வணக்க நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. நேற்று நம்மளுடைய எஸ்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்திருந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு வந்து 8 வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்துருந்த நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 8666 கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 899. ஆனால் நான் 899 ஒரு கெஸ்ஸிங் இருந்தது. எதுக்கு நம்ம அதை கொடுக்கல அப்படின்னா ரிப்பீட் நம்பர் வராது, வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகேங்களா? அதை கெஸ் பண்ணி தான் நம்ம வந்து 866 கொடுத்தோம். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா 899 நம்மளுடைய ஆல் போர்ட் அது கிட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளோட கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சாட் கெஸ்ஸிங் ஒரு சில ட்ரிக்ஸும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்களால வின்னிங் எடுக்க முடியுதா அப்படின்றத பாருங்கள். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா, நேற்று வந்து பாருங்களேன் ஒரு செம்மையான ஒரு இது ஒன்று. பிசியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தட் சொல்லியிருந்தோம். பிசி வந்து 6996க்கு சான்ஸ் இருக்குது. நான் வந்து 666 எடுத்திருக்கேன்னு சொன்னதில்ல, அதான் 999 அடித்தேன். இதை யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இது யாராவது ப்ளே பண்ணியிருக்கீங்களா? 666 999 ப்ளே பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதும் கொஞ்சம் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி கெஸ்ஸிங் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 22 10 22 டபுளாக வருதா? கம்பெனி நம்பரும் பார்த்தீங்கன்னா 622 அக்ஷயா ஏகே 622. இதோட கெஸ்ஸிங்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்துட்டு நம்ம வந்து எப்போதுமே ஆல் போர்டு தான் பார்ப்போம். ஏன்னா ஆல் போர்டை வச்சு தான் அடுத்தடுத்த நம்பர்ஸ் எப்போதுமே எடுக்க முடியும். ஒரு ஆல் போர்டை வச்சு தான் நம்ம அடுத்த நம்பரே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 0 சப்போர்ட்டுக்கு 1 எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு 0 அல்லது 1 இறங்குறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து உங்களோட கெஸ்ஸிங்கில் உட்காருது 0 அல்லது 1 வருதா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நான் எப்போதுமே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரே உங்களுக்கு இது பண்ணிங்க ஓகேவா? ரெண்டாவது உள்ள நம்பரை வந்து அடுத்ததாக சூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்துட்டு நான் வந்துட்டு 0 தான் செலக்ட் பண்ணியிருப்பேன். செகண்டில் இருக்க நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து சப்போர்ட்டாக எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்து 3 டிஜிட்டுக்கு போயிடலாம். ஏபிசி 3 டிஜிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்மியான நம்பர்ஸ் தான் எடுத்துருக்கேன் நண்பா. 814 சரவணன் ப்ரோ எப்படி இருக்கீங்க? 011 220 ஓம் சக்தி சரவணன் என்னோடய பழைய தோஸ்து. அப்புறம் ஆகாஷ் ப்ரோ, இன்னும் நிறையா இருக்காங்க. வெங்கட் நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இது வந்து நம்மளுடைய 3 டிஜிட் நம்பரு. இதில் எதுவும் உட்காருதா அப்படின்றத கொஞ்சம் மேக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்மளுடைய ஏபிசி. ஏபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய ஏ போர்டில் 042, பி போர்டில் பார்த்தீங்கன்னா 180, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 028. மறுபடியும் இந்த 80 வந்துட்டு உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் இது உட்காருதா அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். பார்த்து வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி பிசியில் வந்து ஒரு ஸ்பெஷல் எடுத்திருக்கேன் ஓகேவா? பிசியில் வந்து ஒரு ஸ்பெஷல் எடுத்திருக்கேன். பிசியில் பார்த்தீங்கன்னா 10 01 ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா? ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க, கம்மியாக ட்ரை பண்ணுங்கள். நம்மக்கிட்டேருந்து நான் கொடுக்குறதுலேருந்து உங்களுக்கு வின்னிங்ஸ் நிறையா வருது அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிகமாக ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு போகுதோ அந்தளவு அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் தான். இது எப்படி இப்படி வச்சு காமிச்சிடலாமா? ஓகே ரைட், இப்படியே பார்த்துக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா இதில் வந்து எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு 10 நாள் ரிசல்ட் ஓகேவா? லாஸ்ட்டு ஒரு 10 நாள் ரிசல்ட் நம்ம எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 899 மேலே போனீங்கன்னா கரெக்டாக 3 நாள் கேப் விட்டு 110, கரெக்டாக அதுக்கு 3 நாள் கேப் விட்டு பார்த்திங்க அப்படின்னா 110. சரிங்களா? பிசியில் பார்த்தீங்கன்னா 10 அடிச்சிருக்கான், எங்கிட்ட 10 அடிச்சிருக்கான், 210 110. ஸோ வந்து அடுத்து 3 நாள் கேப் விட்டு ஏதாவது ஒரு பிசியில் வந்து பிசி வந்து 10 வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அவன் 01 அடிக்க சான்ஸ் இருக்கா?
அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒன்று இறங்க சான்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு தான் நான் உங்களுக்கு எடுத்தேன். இது எப்படி நீங்கள் வந்து கெஸ் பண்ணி இதை எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். இதுக்கு ஏதாவது ஒரு வேறு ஒரு ரீசன் இருக்கணும்ல, ஒரு சாட் கெஸிங்காக இருந்தாலுமே எதாக இருந்தாலுமே ஒரு ரீசன் இருக்கணும். அது எப்படி அப்படின்னா, கரெக்டாக 210 அடித்து 1, 2 மூணாவது நாள் பார்த்திங்கன்னா 110. அதே மாதிரி அதுலேருந்து மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா பிசியில் உட்காருமா அப்படின்றது ஒரு கெஸ்ஸிங். நான் எதுக்கு இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாருங்கள் கரெக்டாக 966 அடிச்சிருக்கேனா, 1, 2, 3, 4, 5 ஓகேவா. நல்லா பாருங்கள், 966 1, 2, 3, 4, 5 நாள் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், 899 அடித்ததுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5 நாள் 899 அடிச்சிருக்கேன். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த இந்த கால்குலேஷன் மெத்தட், இந்த இது ஒரு சாட் கேசிங் மாதிரி தான் உங்களுக்கு, கரெக்டாக பாருங்கள். இப்போ இது வந்து 5-5 நாள் கேப் வச்சு அடிக்கிறான். இப்போ இது 5-5 நாள் கேப் வச்சு அடிக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து 3-3 நாள் கேப்பில் வரும், வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா. இது பார்த்திங்க அப்படின்னா 50-50 தான் ஓகேவா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 50-50 தான், மேபி சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா. உங்களோட கெஸ்ஸிங்கில் இது மக்காடுது, எனக்கு இது ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஆடிக்கிறேன், எனக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எடுத்து நீங்கள் இதை ப்ளே பண்ணலாம் ஓகேவா. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஏபிசியில் வந்து ஒரு ஸ்பெஷல், அதாவது வந்து எப்போதுமே நிறைய இடத்துல நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு 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 ஃபுல் வின்னிங் அடிக்குது ஏதோ சம்திங். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1, 5, 0, 0, 7, 0 இப்படி அடிக்கிறப்ப அந்த மூணாவது நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 000 அடிப்பான் ஓகேவா. இது பழைய சாட் மெத்தட் தான். இதை நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அடிச்சிருக்கோம். இப்போது 0, 5, 8 இப்படி அடிச்சிருப்பான், 4, 8, 8 இப்படி அடிச்சிருப்பான். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா 888 இந்த மாதிரி அடிச்சிருப்பான். இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டு இருக்கேன், இதை வச்சு நம்ம ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். அதாவது என்னென்னா இந்த மாதிரி அடிச்சிருப்பான். அதாவது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் வந்து 1-0 வந்திருக்கும், அடுத்த நாள் 2-0 வந்திருக்கும், மூணாவது நாள் 3-0 அது மாதிரி. முதல் நாள் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் 8 வந்திருக்கும், அடுத்து 2-8 வந்திருக்கும், அடுத்து 3-8 வந்திருக்கும். இதை நம்ம பேஸ் பண்ணி இப்போ என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிங்க, கடைசி அடித்த 3 நாள் ரிசல்ட் 159079, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 899. இதில் வந்து நமக்கு இது தேவையில்லை ஓகேவா, இதை எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், 079899 ஏன் 999 இறங்கக்கூடாது அப்படின்றத என்னோடய க்வெஸ்சன் ஓகேவா. நம்ம ஒரு வேளை இந்த 999 எடுத்துருவோம் அப்படின்ட்டு அவன் ஒரு வேளை தெரியுது, இது வந்து ஸ்லாட் வந்து நிறையா வந்துடும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகுது அப்படின்னா 777க்கு பதிலாக அந்த இடத்துல 888 கொடுக்கலாம், இல்லை 999 கொடுக்கலாம், இல்லை 000 கூட கொடுக்கலாம் ஓகேவா. ஏபிசியில் 3D பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. இது எனக்கு ஓகே, இந்த மெத்தடு பிடிச்சிருக்கு, இது வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. ஏன்னா நம்ம நிறைய கெஸ்ஸிங்ஸ், நிறைய மெத்தட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போவோம். நம்ம ப்ளே பண்ண போகிற டைமில் வந்து நிறைய விஷயத்த நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அது மாதிரி நிறையாவே இருந்திருக்கு. ஒரு போயிட்டு ஒரு 897 போட்டிருப்போம், ரிசல்ட் 898 அடிச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஒன்று எடுத்துருப்போம், மறந்துருப்போம், விட்டுருப்போம், எவ்வளோதோ இருக்குது ஓகேவா. இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நம்ம வந்து நிறைய நம்பர்ஸை நோட் பண்ணிட்டு போயிட்டு அங்கே போய் மாற்றி போட்டது, இந்த மாதிரி எடுத்தது, போனது, வந்தது, கணக்கில் அடங்காது எவ்வளோதோ இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் சொல்கிறத காட்டிலும் வந்து அனுபவங்கள் நிறையா இருக்கும், சொன்னாலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அடுத்து ஏபிஏசிபிசி இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ஏபிபிசிஏசியில் வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு 484240. நேற்று வந்துட்டு 1000% 100% கன்ஃபார்ம் சொல்லியிருந்தார் யார் அப்படின்னா நம்ம ஓம் பக்தி சரவணன் ப்ரோ, 2884204008 02. இது வந்து உங்களுக்கு வந்து ஏபிபிசிஏசிக்கு வந்துட்டு இதுக்கான ஒரு சிறிய முயற்சி, ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து 0 வந்துச்சு அப்படின்னா
இது எல்லாமே இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை 8 வருது, இல்லை 2 வருது, ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் இதை உட்காருதா அப்படின்னு பாருங்கள். உட்காந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல் கொடுத்து, அதாவது பெல் பட்டனை வந்து ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் அவங்க நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது 4G வந்து ஒரு சின்ன ஒரு 2 4G எடுத்திருக்கேன். அதாவது 0888 ஒரு கம்மியான காஸ்ட்டில் அதை ப்ளே பண்ணிங்க. 2810 ஓகேங்களா? ஸோ வந்து 4Dல வந்து இந்த நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நேற்று போட்ட ஆல் போர்டு வின்னிங்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் கொடுத்தது உங்களுக்கு வந்து வின்னிங்ஸ் வருதா, இதனால் நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கா, ஓகே உங்கள் சேனலை கண்டினியூ நான் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ரி பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், ஹாப்பி சண்டே.